உலகத்திலே ரொம்ப கொடூரமான ஒன்று கொரோனா தான் நாம் நினச்சிருப்போம். ஆனால் வந்து கொரோனா விட வந்து பல மடங்கு கொடூரமான விஷயம் வந்து சைனாவில் வந்து நடந்திருக்கு. 1987 அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து சைனாக்கு அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஜனத்தொகை இழப்பு வந்து நடந்திருக்கு. எப்படின்னா எல்லோ ரிவர் ஃப்ளோட் அப்படிங்கிற ஃப்ளோட் வந்து வந்திருக்கு. ஸோ சென்னையில் வந்து 2017 வந்து வந்த ஃப்ளோடை விட 10 மடங்கு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்குமோ நினச்சி பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஃப்ளோட் வந்து நடந்திருக்கு. எல்லோ ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் வந்து மிகப்பெரிய ஆறாக வந்து அங்கே பார்க்கப்படுகிறது. அந்த ஆரை சுற்றி வந்து நிறைய மக்கள் வந்து இருப்பாங்க, நிறைய வில்லேஜ் வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய டேம்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு காலத்தில் வந்து ஃப்ளோடு வருதுனால் எந்த ஒரு எச்சரிக்கையுமே வந்து மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 1987 மிகப்பெரிய ஃப்ளோடு, மிகப்பெரிய மழை வந்துருக்கு. அந்த மலையில் வந்து அந்த ஆற்றில் ஒரு தண்ணியெல்லாம் மிகப்பெரிய ஃப்ளோடாக மாறி இருக்குது. ஸோ அந்த ஒரு சமயத்தில் வந்து எத்தனை மக்கள் இறந்துருக்காங்கன்னா 900,000 மக்கள் பக்கம் இறந்துருக்காங்க. இது வரைக்குமே கணக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் இறந்த மக்கள் வந்து 2,00,000 மக்கள் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ளோடு மூலமாக எத்தனை பேர் வந்து உணவு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. 2 மில்லியன் மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 மில்லியன் மக்கள் வந்து இந்த ஃப்ளோட்னால வந்து வீட்டை இழந்து சாப்பிட அவங்களுக்கும் சாப்பாடு இல்லாமல் காய் கறி சாப்பிட்ற அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் தான் சைனா வந்து இருந்தது அப்படிங்கிற ஒரு ஆய்வும் வந்திருக்கு. இந்த ஃப்ளோர் தான் வந்து உலகத்தில் வந்து 2nd பிளேஸ் பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஃப்ளோடு வந்திருக்கு, அதை பற்றி தனியாக வீடியோ பண்ணுறேன்.